இந்திய எதிர்ப்பு போராட்டம் தொடர்பாக தொடர் இன்கிலாபும் தொடர் பா சேப்ராசமும் ரெண்டு பேரும் ரெண்டு கட்டுரைகள் எழுதிட்டு வந்தாங்க எழுதியிருந்தாங்க. அப்போ இன்கிலாப் எழுதுகிறப்பவும் சரி பா சேப்ராசம் எழுதுறப்போ நான் ஒரு இது சொன்னேன், தொடர் நீங்கள் எழுதி முடித்த பிறகு நான் ஒரு விஷயத்தை எழுதினால்தான் அந்த போராட்டம் வந்து அந்த போராட்டம் கிட்ட செய்தி முழுமையாகும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த செய்தி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்போ நான் வந்து இப்போ இருக்கக்கூடிய தேனி மாவட்டத்தில் கம்பம் உயர்நிலைப் பள்ளியில் வந்து கம்பம் ஏல விவசாயிகள் உயர்நிலைப் பள்ளிங்கிறதுலாம் அப்போ நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் பள்ளி இருந்தது. அப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டம் உச்சகட்டத்தில் இருக்குது 65-67களில் வந்து நான் 67 வந்து வெளியே வர்றப்போ தான் வந்து ஒரு நிமிஷம் அந்த போராட்டம் வந்து இதாகுது. தோழர் வந்து முருகன் சென்னை ஹைகோர்ட்டில் வந்து வழக்கறிஞராக பணியாற்றிருக்காரு. ஏற்கனவே வந்து வந்து கூட்டுறவுத்துறையில் என்னவா இருந்தீங்க? கூட்டுறவு சார் பதிவாளராக இருந்தார். தொடருங்க. அப்போ என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்திய எதிர்ப்பு போராட்டம் ரொம்ப உக்கரத்தில் இருக்குது. நாங்கள்லாம் அப்போ வந்து திமுகவில் வந்து ரொம்ப தீவிரமாக மாணவர்கள் செயல்பட்டுக்கிட்டு இருந்த நேரம். அப்போ எங்கள் ஊரில் இருந்த சில காங்கிரஸ்காரர்களுக்கு வந்து எங்களை எப்படியாச்சும் வந்து உள்ளே தள்ளிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினப்பு இருந்துக்கிட்டே இருந்தது. அதில் முக்கியமாக காங்கிரஸை சேர்ந்த ரெண்டு பேர் வந்து ரெண்டு பேருடைய பையங்களும் என்னுடைய வகுப்பு நண்பர்கள் தான். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எங்கள் அப்பா பேர் ராமு. அப்போ வந்து இந்த ராமு மானையும் அவங்க கூட சேர்ந்தவங்களையும் உள்ளே தள்ளிட்டோம்னா கொஞ்சம் நிம்மதியாக கோஷம்லாம் சொல்லுங்கள், இந்த கோஷங்களாம் சொல்கிறீங்களே வந்து அந்த ராமு மகனையும் அவங்க கூட சேர்ந்தவங்களையும் உள்ளே தள்ளிட்டோம்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட ஒரு பேச்சுவார்த்தை இருந்தது, எனக்கு தகவலாக வந்தது. ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதனுடைய தொடர்ச்சியாக என்னமோ அது எனக்கு தெரியலை. ஆனால் வந்து வெளியூர் பக்கத்தில் இருக்கிற உத்தமாலயம் காவல் நிலையத்துலேருந்து வந்திருக்காங்க போல இருக்கு. அந்த வந்தவங்க வந்து அந்த ராமுங்கிற பேரை சொல்லி அவர் வீடு எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு அக்கா இருந்தாங்க, அவங்க பேர் ராமத்தாய். என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க கட்டுகளுக்கெல்லாம் அந்த காயங்களுக்கெல்லாம் வந்து பச்சலை வச்சு கட்டி நல்லா வைத்தியம் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி விசாரிக்க வந்த கையில் ஒரு துண்ணியை கட்டிக்கிட்டு வந்ததுனால ஏதோ மருந்து கட்ட வந்திருக்காங்க நினச்சிக்கிட்டு அவங்க அந்த அக்கா வீட்டை காமிச்சிட்டாங்க. அங்கே இவங்க போய் இந்த தேடி வந்தவர் அந்த வீட்டை போய் திறந்து திறக்கிற நேரமாக தான் அந்த ஒரு நண்பர் வந்து அந்த வீட்டுக்குள்ளேருந்து ஒருத்தர் வெளியே வந்திருக்காரு. இந்த வந்தவர் கேட்குறாரு, இதுதானே ராமு வீடுன்னு? ஆமான்னு அவர் சொல்லியிருக்காரு. ரெண்டு பேர்கள் வந்து ஒத்து போனதுனால வெளியே வந்தவர் வந்து ராமுவோட மகன் நினச்சிக்கிட்டு அவரை கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போய் அப்புறம் தான் தெரியுது எங்க அப்பா உத்தமாலயம் காவல் நிலையத்துக்கு கூட்டு போயிட்டாங்க. அப்புறம் வந்து ஒரு மூணு நாள் கழிச்சு வந்து நாங்க வாய்க்காலுக்கு குளிக்க போறப்ப அந்த நண்பர் எங்க நண்பர் வந்து என்ன பண்ணாரு, பஸ்ஸை விட்டு இறங்குறாரு, மொட்டை அடிச்சிருந்தாரு. என்னையா நீ மொட்டை அடிச்சுட்டு வந்து நிக்கிற, என்ன விஷயம்னு கேக்குறப்ப, அவனே நீ மாட்ட வேண்டியதுக்கு நான் மாட்டிட்டேன், என்னை கொண்டு போய் உள்ள வச்சுட்டாங்க, இது யார் செஞ்சதுன்னு தெரியுமா அப்படிங்கிறப்ப சில பேர்கள்லாம் அவர் சொன்னார். நான் இதை வந்து நாங்கள் மூணு பேர் தான் அந்த நேரத்தில் அந்த ரோட்டில் வந்து நின்றுக்கிட்டு இருந்தோம், நான் முனியாண்டிங்கிற ஒரு என்னுடைய வகுப்பு நண்பர், அப்புறம் இன்னொரு நண்பர் அவர் பேர் கற்பனைனா என்னங்கிற எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இந்த மூணு பேர் தான் நின்றுக்கிட்டு இருக்கிறப்ப வந்து எங்களுக்கு சிரிப்பு தாங்கலை, என்ன இவன் நம்மளுக்கு பேர பிடிச்சாங்க, அப்போ யார் சொல்லியிருப்பாங்கிறப்ப எங்களுக்கு தெரிஞ்சுது நார் தான் சொல்லிவிட்டாங்க தம்பி. அப்போ அந்த யார் சொன்னாரோ அவர் தான் வந்து அந்த உத்தமாலயம் காவல் நிலையத்துக்கு போய் பார்க்குறப்ப எனக்கு பதில் வேற ஒருத்தர் உள்ளே இருந்திருக்கிறாரு. அப்போ வந்து அவர் காவலர்கிட்ட கேட்டிருக்காரு போல இருக்கு, யார் யா இவரும் கொண்டு வந்து உள்ளே வச்சது, நீங்கள் தானே சொன்னீங்க நேரம் பையனை, யோ நான் சொன்னது வந்து வேற ராமன், நீ யாரியா, இவன் நம்ம வேண்டிய ஆளியா, வெளியே விடுங்கன்னு சொன்னப்பறம் அப்புறம் தான் அவன் வெளியே வந்திருக்காங்க. தான் எங்களுக்கு மூணு நாள் கழிச்சு இந்த கதை நடந்தது. மூணு நாள் கழிச்சு தான் எங்களுக்கே தெரிய வந்தது. நினைக்கிறப்ப அந்த கதையெல்லாம் வந்து பார்க்குறப்ப வந்து சில கற்பனையான சம்பவங்களை விட இது வந்து ரொம்ப இயல்பாகவும் நகைச்சுவையாகவும் இருந்ததுங்கிறது எனக்கு இப்போ தோழர்கள் கேட்குறப்ப இதை சொல்லணும் போல இருந்தது. பாசேப்ராசன்ட்ட கூட இது ஒரு நடந்து சொல்லியிருக்கேன். இதை எழுதுனா வந்து இப்போ எத்தனை பேருக்கு இது நினைவுக்கு வருமுன்னே தெரியல. ரெண்டாவது வந்து இந்த போராட்டத்தில் வந்து பல்வேறு குளறுபடிகள் நடந்துக்கிட்டு இருக்குது, யார் யாரோ சுட்டு தள்ளியிருக்கிறாங்க, தேவையில்லாமல் எல்லாம் சுட்டு தள்ளியிருக்காங்கன்னு
எனங்களுக்கு பின்னாடி தான் தகவல் தெரிஞ்சுது, இந்த ஆள்மாறாட்டம் கூட அதில் ஒரு வகையாக இருக்கலாம் போல இருக்குது அப்படின்னு வந்து தோழர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுடைய போராட்டம் எப்படி இருந்தது? இந்திய போராட்டம் வந்து பார்த்தீங்க இந்திய போராட்டத்தில் அது வந்து ஒரு முழு வீச்சில் நடந்ததுன்னா, ஆனால் அந்த பகுதியில் நடந்த போராட்டங்களாக சொல்லுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் வந்து ரொம்ப தீவிரமாக போரா கல்லூரி மாணவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்கிறதெல்லாம் வந்து எங்களுக்கு அரசல் பரசலாக தெரிய வந்தது. ரெண்டாவது உத்தமபாளையம் கல்லூரியில், அந்த கத்தராவுத்தர் கல்லூரியில் வந்து அப்போ கொஞ்சம் நிறைய போராடிக்கிட்டு இருக்காங்க. என்ன படிக்கிறீங்க இப்போ? ஆனால் அப்போ நாங்கள் பள்ளியிறுதி எஸ்எஸ்எல்சி படிச்சு கரை 67 கடைசி கட்டத்தில் வந்து பார்க்குறப்ப, கம்பத்திலே கூட வந்து பார்த்தீங்கன்னா குமரன் ஸ்டோர்னு ஒன்று இருந்தது. அதில் பறந்துக்கிட்டு இருந்த கொடி, அது காங்கிரஸ் கொடியா தேசிய கொடியாங்கிறதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த கொடியை இறக்குறதுக்காக ஒரு மாணவர் ஏறினார், அவரை கூட சுட்டுட்டாங்கிறது பின்னாடி எங்களுக்கு தெரிய வந்தது. ஆனால் அது நாங்கள் படித்து வெளியே வர்ற காலம் வரைக்கும் அது உறுதிப்படுத்தப்படலை. ஆனால் வந்து போராட்டங்கிறது வந்து மாணவர்கள் வந்து தன்னியல்பாக நடத்தினது தான். அந்த இது வந்து யாரும் எங்களை வந்து ஒருங்கிணைக்கலை. நாங்களாம் வந்து அங்கங்கே 10 பேராக கூடுவோம், காங்கிரஸ் ஒழிக அது இதுன்னு சத்தம் போடுவோம். என்னென்ன சத்தம் போடுவீங்க? காங்கிரஸ் ஒழிக, இந்தி ஒழிகணும்னா, அப்போயெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே தலைவர், நாங்கள் மாணவர்கள் வந்து ஒரு 50-60 மேலே திரண்டுடணும்னு பார்த்தீங்கன்னா, அத்தனை பேர் அந்த காலகட்டத்தில் திமுகவை சேர்ந்தவங்களாக தான் இருந்தோம். அப்போயெல்லாம் எங்களுக்கு வந்து கம்யூனிசத்தை வந்து கிருஷ்ணசாமிங்கிறவர் வந்து புதுப்பட்டியில் வந்து கம்யூனிசத்தை வந்து பரப்புனதெல்லாம் முழுமையானவர், அவர் தான் முன்மாதிரியானவர். ஆனால் அந்த அண்ணனுடைய இது பிறகும் கூட வந்து நாங்கள் திமுகவில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த போராட்டங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் காங்கிரஸ் திமுகவான போராட்டமாக எங்களுக்கு பின்னாடியெல்லாம் தெரிய வந்தது. ஆனால் முழுமையாக வந்து ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் முழு வீச்சு அது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு காலத்தின் பின்னாடி தான் தெரிய வந்தது. அப்போ வந்து கும்பல் கும்பலாக வந்து எங்கள் வீட்டில் வந்து அக்கம் பக்கத்தில் இருக்க ஊர்லேருந்து திமுகவை சேர்ந்தவங்களாம் வந்து எங்கள் வீட்டில் தான் வந்து தஞ்சம் புகுந்தாங்க. அப்படியா? ஆமாம், சித்தப்பா வந்து எங்கள் அப்பா காங்கிரஸை சேர்ந்தவர், எங்கள் சித்தப்பா திமுகவை சேர்ந்தவர். பக்கத்தில் கூடலூரில் இருந்து வந்து ஜாதி அந்த மாதிரிலாம் யாரும் கிடையாது, கட்சி ரீதியாக திமுகக்காரெல்லாம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் சித்தப்பா வந்து ஒரு 10 பேரை கூப்பிட்டு வந்து எங்கள் வீட்டில் தங்கினார். அதேமாதிரி கோம்பையிலேருந்து, பக்கத்து கோம்பையிலேருந்து எங்கள் உறவினர்கள் நிறையா பேர் வந்து திமுகவை சேர்ந்தோம். எங்கள் வீட்டில் தான் தங்கினாங்க. எங்கள் அப்பா காங்கிரஸுங்கிற ஒரே காரணத்தினால எங்கள் வீட்டுக்கு அதுக்கு பிறகு யார் எங்களை தேடி வந்ததுங்க என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து ஏதோ நகரங்களில் தான் நடந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை கூட இருக்கலாம். ஆனால் அது எங்களை பொறுத்த வரைக்கும் கம்பம்பள்ளத்தாக்கில் பல கிராமங்கள்லேயும் பல பள்ளிகள் மாணவர்கள் வந்து வெளியே கிளம்பி வந்து போராடினாங்க அப்படிங்கிறது எங்கள் காலத்தில் நாங்கள் நிறையா பார்த்தது. அதனால வந்து என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்போ வந்து யார் வழி நடத்துனாங்க, யார் தலைமையில் இதெல்லாம் நடந்துச்சுன்னெல்லாம் நான் சொல்ல முடியாது. இது வந்து தன்னெடிச்சியானது. நாங்களாம் வந்து மாணவர்கள் வந்து 50-60 வெளியே வருவோம், கோஷம் போடுவோம். எப்படி கோஷம் போட்டுட்டு? கோஷம் போட்டுக்கிட்டு ஒரு ஊர்வலமாக 10 பேர் வந்து நந்தகோபாலசாமி தெரு வழியாக நடப்போம். இல்லைன்னா எங்கள் கிராமத்துக்கு வந்துட்டோம்னா, எங்கள் கிராமத்து பள்ளிக்கூடத்து வழியாக அந்த சன்னாசிப்பன் கோயில் இருக்குது, அங்கே வந்து கூடுவோம். கொஞ்சம் பேர் கூடுவோம், கத்தமா கலைஞ்சு போயிடுவோம். ஏன்னா அப்பெல்லாம் வந்து போலீஸு அந்த இதெல்லாம் ரொம்ப எது இருக்கும் அப்படிங்கிற இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எதை எடுத்தாலும் வந்து பிடிச்சிட்டு அப்படிங்கிற பயமெல்லாம் எங்களுக்கு இல்லை. அது பின்னாடி தான் வந்து அங்கே துப்பாக்கி சூடு, அங்கே அடித்தாங்க, அங்கே வீட்டு போனாங்க இதுங்கிறதெல்லாம் வந்து பின்னாடி பின்னாடி அந்த போராட்டங்களை ஒட்டி இப்பத்திய வந்த சில கட்டுரைகள் தகவல் மூலமா வந்து இப்போ தான் தெரிய வருது. அதான் முறையான ஒரு பதிவு இருந்திருந்தா இது எல்லா இடங்களுக்கும் இதனுடைய தாக்கம் போயிருக்குங்கிறது இப்போ தெரியுது. முறையான பதிவு இல்லை இல்லையா? இல்லை, இது வரைக்கும் வந்து அப்படி எதுவும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் குறித்தோ இல்லை வந்து ஒரு அவசர நிலை காலம் குறித்தோ ஒரு பதிவு ஏதோ இலக்கிய சாட்சியாக எதுவுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ இவருடைய எதிர்க்கிற நாவல் அதான் இப்போ மிசா காலத்து இது கொடுமைகள் வந்து வெளியே வந்திருக்குல்ல, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்திய எதிர்ப்பு சம்மந்தமாகவோ இல்லை வந்து எமர்ஜென்சி இது சம்மந்தமாகவோ எந்த இலக்கிய பதிவோ இல்லை வந்து ஆவணப்பதிவோ கூட இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. அதை யாராச்சும் முன்னெடுத்தாங்கன்னா வந்து ரொம்ப நல்லது. அப்படி ஒரு படைப்பு வந்து நம்முடைய தமிழக எழுத்தாளர் கூட அதை வந்து யாரும் கண்டுக்காது, கொஞ்சம் வருத்தமானது தான். நீங்க அதுக்கு பிறகு மாறுறீங்க இல்லையா திமுகவில இருந்து? நான் கல்லூரிக்கு வந்த பிறகு என்னுடைய பார்வையே மாறுது, நாங்கள் கம்யூனிஸ்ட். அது எப்படி வந்தீங்க? அது வந்து என்னன்னா